हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर महापरिवार शरणम। नमस्कार, शरणालय சிந்தனைகள் பதிவு 53। கெட்டவன் நல்லவனாகி விட்டால் அவனை போன்ற நல்லவன் இல்லை. சனி பகவானின் தோழமை குணம். நாரதர் சொன்னதை கேட்டார், தெய்வங்கள் மட்டுமல்ல மாந்தர்களும் மிகவும் தோழமையோடு சனி பகவானிடம் பழக ஆரம்பித்து விடுவார்கள். நாரதர் சொன்னது, மாந்தர்கள் செய்யும் நல்ல செயல்களுக்கும் தீய செயல்களுக்கும் சாட்சியே இல்லை என்ற தெம்பில், கண்கள் போன போக்கில் கால் போவதும், கால் போன போக்கில் மனம் போவதும், மனதின் கட்டளைப்படி செயல்களை செய்வதும் அன்றாட வாடிக்கையாகிவிட்டது. மாந்தர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஈஸ்வர சக்தி இந்த எல்லையில்லா பிரபஞ்சத்தை படைக்க எடுத்துக்கொண்ட நேரம் வெறும் 3 நிமிடங்கள். பிரபஞ்ச இயக்கத்தையே ஒரு வரையறைக்குள் ஒரு லயத்தில் இயக்க வைக்க முடியும் என்றால் மனிதர்களை கண்காணிக்க எவ்வளவு நேரம் ஆகிவிடப் போகிறது? நொடிப்பொழுதும் மானுடர்களின் எண்ணங்களையும் செயல்களையும் பஞ்சபூதங்களும் 9 கோள்களும் கவனித்துக் கொண்டே இருக்கின்றன. கிரகங்களில் சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் என்று இருக்கின்றன. மானுடர்கள் செய்யும் நல்ல செயல்களும் தீய செயல்களும் அவ்வப்பொழுது கிரகங்களில் பதிவாகி விடுகின்றன. மனிதன் செய்யும் பாவங்களும் புண்ணியங்களும் கிரகங்களில் பதிவாகி விடுகின்றன. முடிந்தவரை வாழ்ந்து கொண்டிருக்கும் பிறவியிலேயே சனி பகவான் மனிதர்களை சோதனைக்கு உள்ளாக்கி ஆத்மாவை புனிதமாக்க முயல்வார். பாவச் செயல்களை வாழும் பிறவியில் கழிக்க முடியவில்லை என்றார் அடுத்த பிறவியில் பிறக்கும் பொழுதே ஜாதகம் என்ற பெயரில் கிரகங்கள் அணிவகுத்து நின்றுவிடும். இது மனிதனின் செயல்களுக்கு கிடைக்கும் வெகுமதியும் தண்டனை. மனிதர்கள் ஒழுக்க சீலர்களாக வாழ்ந்துவிட்டால் சனி பார்வையில் உங்களை சோதனைக்கு உள்ளாக்க வேண்டும் என்ற எண்ணமே மாறிவிடும். மாறாக உங்களுக்கு எந்த வழியில் எல்லாம் உதவி ஊக்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் உங்கள் வெற்றி பயணத்தில் உங்களுடனேயே பயணிப்பார். சனி பகவானை நண்பனாக்கிக் கொள்ள இதோ என் யோசனைகள். எந்த காரணத்தாலும் சொற்களால் அடுத்தவர்கள் மனதை புண்படுத்தி விடாதீர்கள். சில பேர் அடுத்தவர் மனதில் ரத்தம் கசியும்படி பேசுவார்கள். முதலில் வார்த்தைகளை கட்டுப்படுத்த வேண்டும். உங்கள் எண்ணங்களை புனிதப்படுத்துங்கள். எண்ணங்கள் புனிதம் அடைந்தால் செயல்கள் புனிதமடைந்து விடும். இப்படியே வாழ்ந்து கொண்டு போனால் மலை போல இருக்கும் பாவங்கள் கருகி சாம்பலாகிவிடும். சனி பகவான் உங்களை ஆட்கொண்டு விடுவார். நீங்கள் போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு கொட்டுவார். நீங்கள் திக்குமுக்காடி போய்விடுவீர்கள். எந்த விதமான தோஷங்களையும் சனி பகவான் நிவர்த்தி செய்து விடுவார். சனி பகவான் செல்வங்களை கொட்டுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஒரு வைராகியத்தை கொடுத்து விடுவார். மனம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். உங்கள் கட்டளைக்கு மனம் மண்டியிட்டு விட்டால் சனி பகவான் உங்களை எடுத்து இடுப்பில் வைத்துக் கொள்வார். சனி கொடுக்க ஆரம்பித்து விட்டால் அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். அவ்வளவு கொட்டி கொடுத்து விடுவார். உலகமே உங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடும். சனி பகவான் உங்களுக்கு ஒரு சிறந்த ஆசானாக மாறிவிடுவார். ஜாதகத்தில் எந்த கட்டம் எங்கிருந்தால் என்ன, சனி பகவானின் 30 ஆண்டு கால பிரயாணம் என்பது வெறும் 3 ஆண்டுகளாக குறைந்து போகும். கஷ்டங்களை தாங்கும் மனப்பக்குவத்தை கொடுத்து விடுவார். சனி கொடுக்க ஆரம்பித்து விட்டால் அனைத்து கிரகங்களும் சனியுடன் கைகோட்டு செயல்பட ஆரம்பித்து விடும். நினைத்து பாருங்கள், 9 கிரகங்களும் கைகோட்டு உங்களுக்கு குற்ற தோழனாக உங்களுடனேயே வாழ ஆரம்பித்து விட்டால் இந்த பூலோகத்தையே நீங்கள் அரசாட்சி செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். சனி பகவானை சனியனே என்று திட்டுவதை நிறுத்திவிட்டு சனி பகவானுக்கு உற்ற தோழனாக வாழ பழகிக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு புனித ஆத்மாவாக மாறிவிடுவீர்கள். எந்த சோதனையிலும் சனி பகவானை விட்டு கொடுக்காதீர்கள். சனி பகவானும் உங்களை எந்த நேரத்திலும் விட்டு கொடுக்க மாட்டார். சனி பகவானை தோழனாக்கிக் கொள்ள இதோ என் யோசனைகள். தேவையின்றி பொய் சொல்லாதீர்கள். உண்மையை பேசும் அந்த நொடி பொழுதில் கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருக்கலாம். ஆனால் அதன் பிறகு மனம் லேசாகி வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். உலகமே உங்களை சத்தியவான் என்று கொண்டாட ஆரம்பித்து விடும். அடுத்தவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து செயல்படுங்கள். உடல் ஊனமுற்றோரை வாழ வையுங்கள். இயலாதவர்களுக்கு கல்விதானம் செய்யுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் சனி பகவானை நினைத்து நல்லெண்ணெயில் ஸ்நானம் செய்யுங்கள். தினமும் ஒரு பிடி சாதம் காக்கைக்கு பரிமாறுங்கள். தினமும் பெற்றவர்களை வணங்கிவிட்டு நாளை துவக்குங்கள். நாரதர் இன்னும் சொல்ல ஆரம்பித்தார்,
சனி பகவானை திருநள்ளாறு சென்று எப்படி வழிபட வேண்டும் என்று மிகவும் அற்புதமாக சொல்ல ஆரம்பித்தார். நாரதர் என்ன சொன்னார் என்பதை நாளைய சிந்தனையில் காண்போம். அதுவரை உங்களைப் போலவே நாளைய விடியலுக்காக காத்திருக்கும் உங்கள் ஜிஆர் மாமா. அற்புத ஆசாம் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.